ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்திங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டைபிஸ்ட் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கருக்கான ஜாப் பற்றி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 15,700 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் மற்றும் ஐடின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேலும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், நோட்டிபிகேஷன் எடுத்துக்கலாம். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வருகிற அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/5/2023 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தைச் சேர்ந்த தகுதியானவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. நேர்காணல் அடிப்படையில் வந்து பணி நியமனம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தட்டச்சுவர் கேட்குறாங்க. காலி பணியோட எண்ணிக்கை வந்து 1. சம்பள விகிதம் வந்து 18,500 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் வந்து டைபிஸ்டில் வந்து லோயர் மற்றும் ஹையர் முடிச்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தமிழில் ஹையர் மற்றும் இங்கிலீஷில் வந்து லோயர் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இங்கிலீஷில் வந்து ஹையர் முடிச்சுட்டு தமிழில் லோயர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து ஹையர் முடிச்சவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியக்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது உதவி மின் பணியாளருக்கான வேகன்சி வந்து 1 வேகன்சி. சேலரி வந்து 16,600 52,400 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து ஹெச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து காவலர் பணியிடம் வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 15,900 50,400 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து க்ளீன் பண்ணுறவங்களுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 வேகன்சி. அவங்களுக்கும் சேலரி வந்து 15,900 50,400 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா www.tnhrce.gov.in இந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் .hrce.tngov.in இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது அவங்க கொடுத்த அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒட்டிடணும், அதுக்கப்புறம் நேம், உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், உங்களுடைய பிறந்த தேதி, பாலினம், நிரந்தர முகவரி, 12 இலக்க ஆதார் அட்டை எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருவீங்க. அடுத்தது உங்களுடைய மதம், ஜாதி சான்றிதழ் என்ன மதம் மற்றும் ஜாதி இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது விண்ணப்பதாரர்கள் வந்து 1/7/2023 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கான மற்றும் 45 வயது மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். அதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கீங்களான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டைபிஸ்ட்டு உதவி மீன் பணியாளர் பணியிடத்திற்கான கல்வி தகுதி வந்து சான்றிதழ் இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. அரசுதல் பதவி பெற்ற அதிகாரியிடமிருந்து 12/4/2023 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தி சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நன்னடத்தி சான்று லாஸ்ட்டாக நீங்கள் படித்த ஸ்கூல் அல்லது காலேஜ்லேயும் வாங்கியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றவியல் நடவடிக்கை இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயிலில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உறுதிமொழி கொடுத்தாகணும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கையொப்பம், நாள் மற்றும் இடம் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோடு சேர்த்து நீங்கள் என்னென்னலாம் வைக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறந்த தேதி சரிபார்க்க பள்ளி சான்று நகல், ஆதார் அட்டை நகல், இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க ஜாதி சான்றிதழ் நகல், கல்வி சான்று நகல், நன்னடத்தை சான்று மற்றும் அனுபவ சான்று நகல், அதோடு சேர்த்து சுய விலாசமிட்ட ₹25 மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டி அஞ்சல் உரை ஒன்று வைக்கணும். ஸோ என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயது மேற்படாத அவராகவும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும்.
இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு உரிய காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதல் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றப்பம் பெற்று அனுப்ப வேண்டும். அதாவது அட்டஸ்டேஷன் வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய்ட்டு நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க, அதுதான் ஈஸி. விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் இத்திருக்கோயிலின் உபக்கோயில்களுக்கும் பணியிடம் மாறுதல் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபரும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ்களுடைய அசல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ்கள் வந்து நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். ஆமாம், அப்போ டைரக்ட் இன்டர்வியூ அப்போ நீங்கள் ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணணும். அவங்க செக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அடுத்தது, விண்ணப்பதாரர்கள் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்தும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்படுவர். ஸோ அடுத்தது, நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதியில்லாத விண்ணப்பங்களுக்கு திருக்கோயிலிருந்து எவ்வித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். திருக்கோயிலுக்கு எதிரான வழக்கு தொடர்ந்தவர்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும். அடுத்தது வந்து, தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. HRCETN.gov.in அந்த வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். அதனால் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் HRCETN.gov.in இந்த வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து அந்த அஞ்சல் உரையின் மேலே வந்து நீங்கள் என்ன பணிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி எழுதணும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில், திருவானைக்காவில், திருவரங்கம் வட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், 62005 என்ற அட்ரஸ்க்கு வந்து நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்த்து 25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/5/2023 பிற்பகல் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் மேட்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகலைனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். 12 இலக்க ஆதார் அட்டை எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருவீங்க. அடுத்தது உங்களுடைய மதம், ஜாதி சான்றிதழ் என்ன மதம் மற்றும் ஜாதி இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது, விண்ணப்பதாரர்கள் வந்து 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கான மற்றும் 45 வயது மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். அதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கீங்களான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டைபிஸ்ட்டு உதவி மீன்பணியாளர் பணியிடத்திற்கான கல்வி தகுதி வந்து சான்றிதழ் இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 12/4/2023 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தி சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நன்னடத்தி சான்று லாஸ்ட்டாக நீங்கள் படித்த ஸ்கூல் அல்லது காலேஜ்லேயும் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றவியல் நடவடிக்கை இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயிலில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த சம்மந்தமான டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உறுதிமொழி கொடுத்தாகணும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கையொப்பம், நாள் மற்றும் இடம் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோடு சேர்த்து நீங்கள் என்னென்னலாம் வைக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறந்த தேதி சரிபார்க்க பள்ளி சான்று நகல், ஆதார் அட்டை நகல், இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க ஜாதி சான்றிதழ் நகல், கல்வி சான்று நகல், நன்னடத்தை சான்று மற்றும் அனுபவ சான்று நகல், அதோடு சேர்த்து சுய விலாசமிட்ட ₹25 மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டி அஞ்சல் உரை ஒன்று வைக்கணும். ஸோ என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயது மேற்படாத அவராகவும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும்.
இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு உரிய காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதல் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றப்பம் பெற்று அனுப்ப வேண்டும். அதாவது அட்டஸ்டேஷன் வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க, அதுதான் ஈஸி. விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் இத்திருக்கோயிலின் உபக்கோயில்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபரும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ்களுடைய அசல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ்கள் வந்து நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். ஆமாம், அப்போ டைரக்ட் இன்டர்வியூ அப்போ நீங்கள் ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணணும், அவங்க செக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அடுத்தது, விண்ணப்பதாரர்கள் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்தும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்படுவர். ஸோ அடுத்தது, நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதியில்லாத விண்ணப்பங்களுக்கு திருக்கோயிலிலிருந்து எவ்வித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். திருக்கோயிலுக்கு எதிரான வழக்கு தொடர்ந்தவர்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும். அடுத்தது வந்து, தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. HRCETN.gov.in அந்த வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். அதனால் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் HRCETN.gov.in இந்த வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து அந்த அஞ்சல் உரையின் மேலே வந்து நீங்கள் என்ன பணிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி எழுதணும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில், திருவானைக்காவில், திருவரங்கம் வட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், 62005 என்ற அட்ரஸ்க்கு வந்து நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்த்து 25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/5/2023 பிற்பகல் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் மேட்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகலைனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.